உயிர் கொடுத்திருக்கிற ஒரு உண்மை கலைஞர். வரலாற்றில் நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்கிறாங்க, ஆனால் வரலாறு படைத்திருக்கிற வெகு சில இசையமைப்பாளர்கள் ஒருவனாக இருக்கிற அண்ணன் உயிர் வசந்தா அவர்களை ஒரு நிகழ்ச்சியில் போட்டிருக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட் ஹர் ஒர்க் இன் த ஃபிலிம், ஆல் த இன்ஸ்ட்ருமெண்டல் ஆர்டிஸ்ட், ரெப்பர்கஷன், கிட்டார்ஸ், மிக்சிங், ரெக்கார்டிங் இன்ஜினியர்ஸ், ஆல் த ஸ்டுடியோ ஓனர்ஸ், தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் த சப்போர்ட். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அறிவு. அறிவு வந்து இட்ஸ் மோர் லைக் அ கம்போசர் இன் த ஃபிலிம். நிறைய இடத்துல வந்து எனக்கு கம்போசிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அரக்கோணம் சாங்கெல்லாம் பியூர்லி ஜாமிங்கோட ரிசல்ட் தான். ஐ எம் ஆல்வேஸ் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் ரஞ்சித் சார் ஃபிலிம். அண்ட் அவர்கிட்டயும் சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய ஃபேன் ஆஃப் ஆஃப் ஸ்க்ரீன் ரஞ்சித். அப்புறம் ஜெய், ஜெய் எல்லோரும் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் ஹியூமன் பீயிங் வில் எவர் மீட். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கம்போசிங் வந்து பயங்கர ஜாலியாக இருந்தது. பேசிக்லி யூஸ்வலி ஆல் த ஃபிலிம்ஸ் ஐ ஒர்க் வி மீட் அ லாட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் இருக்கார், அது எடிட்டர். இந்த படத்தில் நீ யாருமே மீட் பண்ணல, நான், அறிவு, ஜெயன், அவ்வளோதான் இருந்தது. கேரளாவில் நான் பண்ண பாட்டுக்கு தண்ணி அடிச்சு ஜாலியாக சும்மா கம்போசிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுவும் பேக்ரவுண்ட் ஸ்டோரும் அப்படி தான், நாங்கள் வீட்டில் சும்மா தண்ணி அடிச்சு அப்படியே ஜாலியாக இருந்தது. இட் இஸ் வெரி ஈஸி. இது அது அவ்வளோ கரெக்ஷன்ஸ் இல்லை, டென்ஷன்ஸ் இல்லை, எல்லாமே யாருமே ஃபோனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. எனக்கு ஃபோன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபியர்ஃபுல் என்மீஸ், அது வந்து எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லோருக்கும் தேங்க்ஸ் அ லாட். எவ்ரி ஒன் வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ், ஆல் த மூவிஸ். யூ ஃபீல் குட் அபவுட் த மூவி அண்ட் த சாங்ஸ், ப்ளீஸ் ஷேர் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லா உண்மைகளையும் உள்ளபடியே சொன்ன எங்கள் இசையமைப்பாளருக்கு நன்றி. அடுத்ததாக இந்த கதையின் தலைவன், ரொம்ப அழகான கொடூரமான குழந்தை அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் மேடை கூறுமாறு அன்போடு அழைக்கிறேன். வாங்க வாங்க, சீக்கிரம் நீங்க தான் வாங்க. ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் மறந்துருங்க, இப்ப என்ன வருதோ அதை மட்டும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு மேடையில் பேச தெரியாது, அப்போ நான் வந்து இந்த முன்னாடி எல்லாரும் சொல்லிடுறேன். எனக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறேன், யார் பேர் மறக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ரஞ்சித் பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் தைரியமாக நான் வந்து நின்று இருக்கேன். இல்லைன்னா நான் யோசிச்சு நான் ஒரு மூணு நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், நான் என்னென்ன பேசலான்ட்டு எழுதி பார்க்குறோம். செல்வாக்கு தெரியும், நேற்று நைட்டு கூட செல்வா கொண்டு வந்து சொல்லேன், வரலாமா இல்லை அப்படி ஓடிடலாமா அப்படின்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து என்னோட ப்ரொடியூசர் சார், சார் பதுக்கத்தில் பேர் கூட வர மாட்டேங்குது சார், வெளி சொல்லுது சார், மேடம் சொல்லுது. எனக்கு சீரியஸாக பேசுறதுக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது, என்னடா இது அப்படின்ட்டு. இது இடத்துல வந்து நிற்க வச்சிட்டாங்களே. நடிச்ச நடிகர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. நான் என்னை அட்ஜஸ்ட் பண்ணு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தமிழுக்கு தெரியும், எனக்கு தமிழ் கேமராமேன், நான் இடையில எனக்கு யாராவது தோணுதோ அப்படியே சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா, உங்களை பார்க்குறப்ப அந்த ஞாபகம் வரும். கூறுகெல்லாம் வந்து பேசக்கூடாது, அதான் நான் பேசுகிறேன். இப்போ அறிவு பார்த்தோன்னா அறிவு பற்றி பேசுறது வந்து பாதியில் அறிவு பற்றி மறந்துடுறாங்க. இது ஆடியோ லான்ச்ன்றதால நான் ஃபஸ்ட்டு கோவிந்த் புதரை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னா பயங்கர சப்போர்ட், அவர் இல்லைன்னா என்னால் வந்து இந்த படத்தை வந்து முன்னாடியே வந்து தெரிவிக்கிறார், இப்படி ஒரு படம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு பாடல் மூலிமா. அவர் உண்மையாகவே ஒரு இந்த ரயிலின் ஒழிக்கிறதே எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணி கொடுத்தாரு, இதை வைக்கலாமா புதார் அப்படின்னு, வேணா புதார் அப்படின்னு.
அவர் ஒரு அவர் எவ்வளோனா அவ்வளோண்டு ஒரு முதல் பட டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் கூட ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, உண்மையாக எதுவும் தெரியாது தான், ஆனால் அவரோட போய் சொல்லுவேன் பிரதர் என்ன கொஞ்சம் நல்லா வேணும் பிரதர், இதை சொல்லி கொடுத்தது யாருன்னு சொல்லிடணும், அது ரஞ்சித் தான், நீ ஒரு பத்து வாட்டி கேளுற உனக்கு பிடிக்கலன்னு வாரான்னு சொல்லு, அது வந்து ரஞ்சித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆக்சுவலாக இது அது எல்லாமே எனக்கு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஓகே, கொஞ்சம் எமோஷனாகி இதுவாகிடும்னு பயந்துட்டு அங்கங்கே பார்த்துட்டே இருக்கிறதாலு. அப்புறம் தினகர் இருக்கான், மேடை ஏற்றி பேச வைக்கணும்னு ஆசை தான். தினகர், சுரேஷ் அண்ணா, கிருஷ்ணர் துவார், ஆனந்த் அண்ணா அங்கே உட்காந்துருக்காரு, லெட்டின் பாத்து துவார், செல்வா துவார் வந்திருக்காங்க, அப்புறம் அதியன் இருக்கான், ஷான், பார்த்திபன், ரமேஷ், எது இல்லை இல்லை, நான் கொஞ்ச நேரம் பேசுவேன், நான் பேச விடுங்க கொஞ்சம், நான் பேசுறாத இருக்கீங்க. அப்புறம் இன்னைக்கு அந்த சினிமாவோட இயக்கிற விஷயம் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதுக்கு இம்பிள்டாக நிறைய பேர் உழைக்கிறாங்க, அவ்வளோ அவ்வளோ தொழிலாளர்கள் வந்திருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு எங்கே பார்க்குறேன்னா அட்டகத்தியில் பார்க்குறேன் நான், அவ்வளோ பேர் டெக்னீஷியன்ஸாக அவ்வளோ பேர் இருக்காங்க, அது உள்ள ஒரு பெரிய வேர்ல்டே வந்து இருந்தது. அவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, நம்மளுக்கு அவசியம் வெயிலில் நிற்கிறாங்க, நம்ம இது என்ன அவங்களாம் தெரியாது, அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணா நான் ஃபஸ்ட்டு போய் அவங்களால தேங்க்ஸ் சொல்லுவேன். எங்கள் உங்களால் முதல் படத்தில் போய் ஒர்க் பண்ணுறப்பே நாங்கள் அதை ஆரம்பிச்சு நினைக்கிறேன். எல்லா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இல்லை, மற்ற இந்த சாப்பாடு வந்து கொடுப்பாங்க, ப்ரொடக்ஷன் சைடில் லைட்மேன்ஸு, இவங்களாம் பார்த்தா அவ்வளோ பெரிய வெயிட்டை நம்ம எதுக்கு அந்த வேலையை, அது ஒரு பயங்கர சூப்பராக இருக்கும், அது பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது அதுக்குள்ளே, அது நல்லா இருக்கும். ஒரு சினிமா என்னென்னா ஒரு படம் பார்த்தோன்னா அழுதுருவோம் நாங்கள், என்னால் அவர் படம் பார்த்து அழ முடியும், ரொம்ப ஈஸியாக அழுதுருவோம் நாங்கள், அவ்வளோ எமோஷனான ஒரு இது தான். என்ன படம் இருந்தாலும் ஏதாவது அழகிற சீன் வந்து அழுதுருவோம், அப்படி தான் இருக்குது நம்மளுக்கு. அப்போ அந்த படம் எவ்வளோ முக்கியமானது, நம்ம எப்படி அது நம்மளுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு திரும்ப எதுவும் நிறைய பேசணும்னு வந்து மைண்டுக்குள்ள அவ்வளோ இருக்குது, அதனால் கொஞ்சமாக பேச முடியுது. இந்த இதில் யாரை பற்றி எங்கே பேசுறது, எங்கள் நடிகர்களுக்கு வந்து நான் எனக்கு திரும்ப எல்லாமே அது ஒரு டீமு, ஒரு சூப்பரான ஒரு டீம் தான், அவங்கெல்லாம் வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சூப்பராக என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ இது பண்ணாங்க. கோபிக்கு தெரியும், கோபி உக்காந்து நான் கேட்க கொடுமையாக இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் பேசினாங்க. எனக்கு திருப்பி இந்த கதையை பற்றி வரைக்கும் சொல்லிட்டாங்க தமிழ் பிரபா, இந்த கதை வந்து இந்த இது என்ன பர்சனல் லவ் ஸ்டோரி அப்படி இப்படின்னு எதை சொல்லுங்க, அதெல்லாம் கிடையாது கிடையாது. எந்த பொண்ணும் யார் கைகோல் அப்படி தூள் ரிப்போர்ட்டு, நீ நீ ஒரு விஷயத்துக்கு வேறன்னா நீ அது உண்மையாக இருக்கடா, நீ யாருமே எனக்கு சொல்லவே இல்லை. அது எனக்கு உள்ள இருக்கும், ரஞ்சித் தான் திரும்ப திரும்ப நான் ரஞ்சித் கிட்ட தான் மறுபடியும் அங்கே போய் நின்றுணும் அப்படின்னு தோணும். ஒரு கதை எழுதுறப்போ அதுக்குள்ள அந்த கேரக்டருக்குள்ள நான் போயிட்டு அது அதுவாக நான் மாறி அது ஒரு லேண்ட்ஸ்கேப்பை ஒரு கலையை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல, அதுதான். அது மாதிரி எங்கள் லைஃப்பை பற்றி ரஞ்சித் என்ன, நம்ம லைஃப் சூப்பரா, நம்ம லைஃப் இருக்குல்ல அப்படின்னு, லைஃப்னா அப்போ லைஃப்குள்ள என்ன இருக்குன்னு தேடணும் அப்படின்றதான். அதுக்கு நான் எப்படி எழுதுன்னு தமிழ் பார்க்கணும் பயங்கரமாக தெரியும். என் ஒரு நாலு வரி பட்சம் என்ன இவ்வளோ கெட்ட வார்த்தையாக இருக்குது பாரு, அப்படி வந்து சொல்லுவார். அதை வந்து அழகாக ஷேப் பண்ணார் எனக்கு அவர், ரகு, அப்புறம் வந்து ஏகன், ஏகன் கூட நான் பேச போட்டேன், சண்டை போட்டேன், என்னடா நீ வரமாட்டேங்கிறியா அப்படின்ட்டு, ஆனால் சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டான். அப்படியே அந்த அருக்கோணம் மக்களோட அந்த இது வந்து செம்ம சூப்பராக பண்ணுது. அறிவு கூட வந்து நான் வந்து எழுதுறதை விட நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருப்போம், எக்கச்சக்கமாக பேசிட்டு நடந்துட்டு அவ்வளோ, அது வந்து ஜாலியாக இருக்கும். ரகு தேங்க்ஸ், தேங்க்ஸ் அறிவு, பயங்கர சப்போர்ட் எனக்கு. கோவிந்த் பத்ரம் அறிவும் தான் வந்து என்னை வந்து என்னை பயங்கர கம்ஃபர்ட்டாக வச்சுப்பாங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்க கூட இருக்குது. அப்புறம் அழகுக்கு சொல்லணும், அப்புறம் 25ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும்போது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
அப்பா மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அவருக்கு பயங்கரமா சினிமா பிடிக்கும், நான் அவரை பயங்கரமா மிஸ் பண்ண. நான் அவர் வந்து நடிகைக்கு பாசப்பட்டு வருவாரு. எங்க அம்மா இருக்காங்க, எங்க மனைவி இருக்காங்க, என்ன நம்பி எவ்வளோ எங்கள் அண்ணங்க எனக்கு அவர் பயங்கரமாக நடிக்கணும்னு ட்ரை பண்ணவர். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சார். அவர் இல்லை அப்படின்ட்டு இதாக இருக்கும். நான் மற்றபடி அவ்வளோதான், எல்லாருக்கும் நன்றி. சாரி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன், மன்னிச்சுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. முதல் காதலை சொல்ல போற காதலன் வந்து அப்படி பதட்டத்தோட இருப்பாங்க இல்லையா, தன் முதல் காதலை தன் முதல் படைப்பை இந்த சமூகத்துக்கு சொல்லுகிற காதலனாக இயக்குனர் அவர்களுடைய பதட்டம் ரொம்ப அழகா இருந்தது. நிறைவா இந்த மேடையில நீ இந்த கல்யாண வீடுகளுக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பொண்ணுடைய அப்பா தான், மாப்பிள்ள அப்பா கூட கெத்தா இருப்பார், பொண்ணோட அப்பா தான் அவர் ஓரமா நின்று எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருப்பார். எல்லா போயிலும் ஒழுங்கா வந்திருக்காங்களா, எல்லாம் ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு.